காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பீமந்தாங்கல் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான 102 கோடி ரூபாய் மதிப்புள்ள 43 ஏக்கர் நிலங்களை போலி ஆவணம் மூலம் சென்னையைச் சேர்ந்த ஆஷிஷ் மேத்தா உள்ளிட்ட பலர் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஆறு வழி பாதையாக அகலப்படுத்துவதற்காக இந்த நிலங்களை நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் கையகப்படுத்தியது. அப்போது போலி ஆவணம் மூலம் அரசு நிலங்களை அபகரித்த நபர்களுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் மொத்தம் 102 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து போலி ஆவணங்கள் மூலம் நிலங்களை கைப்பற்றிய 72 நபர்கள் மீதும் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இதில் குற்றச்சாட்டு உறுதியானது. இந்நிலையில் இந்த வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக 102 கோடி ரூபாய் பணத்தை திரும்பப் பெற நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.